அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு நூர்னிசா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான ஸ்பாஞ்சு கேக் தாங்க செய்ய போகிறோம். டீ கேக் பட்டர் பீட்டர் ஓவன்லாம் இல்லாமல் எப்படி ரொம்ப ஸ்பாஞ்சியாக சூப்பராக செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டீ கேக் செய்கிறதுக்கு 4 முட்டை எடுத்து வச்சுருக்கோங்க. 4 முட்டை போதும். 4 முட்டைக்கு 1/4 டம்ளர் சர்க்கரைங்க. இந்த மாதிரி டம்ளரில் 1/4 டம்ளர் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் பெரிய டம்ளர் தான். இப்போ நம்ம சர்க்கரையை நல்லா மிக்ஸி ஜாரில் அடிச்சுக்கலாங்க. சர்க்கரையை நல்லா பொடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சர்க்கரை பவுட்ரு ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச சர்க்கரையிலேயே முட்டையும் சேர்த்துக்கலாங்க. 4 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ முட்டையை உடச்சி ஊற்றியாச்சுங்க. நம்ம சர்க்கரை அளந்த டம்ளர்லேயே 1/2 டம்ளர் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இது சன்ஃப்ளவர் ஆயில் தான். 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இந்த முட்டையை எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்சியில் நல்லா அடிச்சிடலாங்க. நல்லா 1-3 நிமிஷம் ஊட்டி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த மிக்ஸை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாங்க. கேக்குக்கு நம்ம மாவை நல்லா சலித்து எடுத்துக்க போகிறோங்க. நம்ம சர்க்கரை எண்ணெய் அளந்த டம்ளர்லேயே 1/2 டம்ளர் மைதா மாவு எடுத்துக்கலாங்க. மைதா மாவு சேர்த்துட்டோம். இதில் பேக்கிங் பவுட்ரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாவை நல்லா சலிச்சுக்கலாங்க. அப்போ தான் நமக்கு கேக்கில் உருண்டை உருண்டையை கட்டி பிடிக்காமல் நல்லா கரெக்டாக மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ நல்லா சலிச்சிட்டோம். இப்போ நம்ம கேக் மிக்ஸில் நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் நமக்கு மாவு கட்டி பிடிக்காமல் இருக்கும். இப்போ மீதி இருக்க மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ எல்லா மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நமக்கு கேக் மிக்ஸ் வந்து தோசை மாவு பதத்துக்கு இருக்கணுங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இப்போ நல்லா கெட்டியாக இருக்கனால நம்ம 1/4 டம்ளர் பால் சேர்த்துக்கலாங்க. இப்போ பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கரெக்டாக மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க. வெண்ணிலா எசன்ஸ் இல்லை பைனாப்பிள், உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம வெண்ணிலா சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம எப்பயுமே கேக்கு மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சாஃப்டாக ஒரே வாக்கில் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடணுங்க. அப்போ தான் நமக்கு கேக் நல்லா சாஃப்டாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கேக் மோல்டு இல்லாதவங்க இந்த மாதிரி ரைஸ் குக்கரில் சேர்த்துக்கோங்க. அடிகனமான எந்த பாத்திரத்தில் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். சுற்றி நெய் தடவிக்கலாங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கேக் ஒட்டாமல் வரும். இப்போ நல்லா நெய் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த கேக் மிக்ஸை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம இப்போ குக்கரில் தாங்க வேக வைக்க போகிறோம். நம்ம குக்கரில் கல்லுப்பு சேர்த்து 1-10 நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுக்கலாங்க. இது நம்ம எத்தனை தடவை வேணாலும் இந்த கல்லுப்பை யூஸ் பண்ணிக்கலாம் கேக் செய்யும்போது. இப்போ மேலே 1 ஸ்டாண்ட் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மிக்ஸை இதுக்குள்ளே வச்சிடலாம். இப்போ நம்ம குக்கர் மூடியில் வாசர் விசில் எதுவும் போடாமல் மூடி வச்சிடலாங்க. எதுவும் போட வேணாம், நீங்கள் சும்மா அப்படியே மூடி வச்சுருங்க. நம்ம 30 நிமிஷம் நல்லா சிம்லேயே வச்சு கேக்கை வேக வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும்.
இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஒரு கத்தியை வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ கத்தியில் கேக் ஒட்டியிருக்குங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம கத்தியை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது ஒட்டாமல் வந்திருக்கணுங்க. இப்போ ஒட்டாமல் வந்திருக்கு. கேக் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். மாற்றிட்டு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. கேக் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வெந்திருக்குங்க. நம்ம கடையில் காசு கொடுத்து இனிமேல் வாங்க தேவையில்லைங்க. நம்ம குழந்தைங்களுக்கு வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துர்லாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. நமக்கு டீ கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.